அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவரும் எதிர்பார்த்த இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகளை குறித்து தான் இந்த வீடியோவில் வந்து நாம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகளை வந்து பணியாணை வந்து என்றைக்கு வந்து வழங்க போகிறாங்க, ஸோ ரிசல்ட்டை வந்து என்றைக்கு வந்து வெளியிட போகிறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரிசல்ட்டில் வந்து இன்னும் வந்து வரத்துக்கு வந்து ஏன் வந்து காலதாமதம் வந்து ஆகுது, யாருக்கெல்லாம் வந்து இந்த ரிசல்ட்டில் வந்து முன்னுரிமை வந்து அளிச்சிருக்காங்க, ஸோ ரிசல்ட்டை வந்து எப்படி தான் வந்து வெளியிட போகிறாங்க என்பதை பற்றி இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்மோல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா, இந்த ரேஷன் கடை பணியாளர்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா, அனைவரும் எதிர்பார்த்த இந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஜூன் மந்த் இறுதிக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட் வந்து வெளியிடுவோம் அப்படின்னு வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஏன் பார்த்திங்கன்னா குயிக்காக வந்து நாங்கள் வந்து வெளியிட போகிறோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஆள் பற்றாக்குறை காரணமாக வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டை வந்து பார்த்திங்கன்னா குயிக்காக வந்து வெளியிட போகிறோம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட் வரத்துக்கு வந்து இன்னும் வந்து ஏன் வந்து காலதாமதம் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஆல்ரெடி வந்து விற்பனையாளர் மற்றும் கட்டுநர் பதிவில் வந்து ஆல்ரெடி வந்து ஒர்க் பண்ணின்னு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீனியாரிட்டி பிரகாரம் வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா முன்னுரிமை வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பதிவு உரிமானம் வந்து நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட் வரதுக்கு வந்து இன்னும் வந்து காலதாமதம் வந்து ஆகுது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1250 வேகன்ஸி வந்து இன்க்ரீஸ் பண்ணி வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட் வரதுக்கு வந்து காலதாமதமாக இருக்குது அப்படின்னு வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து முன்னுரிமை வந்து அளிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக வந்து அவங்க வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து முன்னுரிமை வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த மெரிட் லிஸ்ட் வந்து எப்படி வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து 10th வந்து நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக வந்து பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா அது மூலமாக வந்து மெரிட் லிஸ்ட் வந்து நேம் லிஸ்ட் வந்து எடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. சரி ஓகே, எனக்கு நான் அப்டேட் வந்து இது தான். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.